வணக்கம் மகளே, உங்கள் மனதில் என்னால் இது முடியாது என்று தோன்றும் பொழுது இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெய்யாற்றின் கரை பகுதியை பூர்வீகமாக கொண்ட 31 வயது ஆணி சிவாவிற்கு திருமணம், வேலை, பிசினஸ் என அனைத்துமே எதிர்பார்த்தது போல அமையவில்லை. ஆனால் ஒரே மகனுடன் 10 ஆண்டுகளாக போராடி போலீஸ் எஸ்ஐ ஆகி சாதித்து காட்டியிருக்கிறார் ஆணி. 18 வயதில் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் தற்பொழுது அதே ஊரில், கணவன் இருக்கக்கூடிய அதே ஊரில் போலீஸ் அதிகாரியாக மாறியிருக்கிறார். கேரளாவில் சுற்றுலாவுக்கு பெயர் பெற்ற இடம்தான் வர்கலா. அதே பகுதியை சேர்ந்த பெண் தான் ஆணி சிவா. தற்போது 31 வயதாகும் இவர் தனது 18 வயதிலேயே காதல் வாய்ப்பட்டு பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து கொண்டார். காதல் திருமணம்தான் என்றாலும் சில மாதங்கள் கூட அவரின் திருமண வாழ்க்கை நிலைக்கவில்லை. காதல் கணவன் அவரை கைவிட்டுவிட அப்போது ஆணி ஒரு குழந்தைக்கு தாய், அதுவும் 6 மாத பச்சிளம் குழந்தைக்கு. பொது உலகம் பெரிதாக அறிய தொடங்கும் அந்த வயதில் கணவன் கைவிட்டுவிட பச்சிளம் குழந்தையை தூக்கி கொண்டு பெற்றோர் வீட்டுக்கே திரும்பிச் சென்றார் ஆணி. ஆனால் பெற்றோர்களும் ஆணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆணிக்கு அப்போது கை கொடுத்தது அவரது பாட்டி மட்டுமே. 18 வயதில் திருமணத்திற்காக படிப்பை நிறுத்திய ஆணியை மீண்டும் படிப்பின் வாசனையை ஊட்டியிருக்கிறார் அவரின் பாட்டி. ஆதரவற்ற நிலையில் இருந்த தன்னை ஏற்காத இந்த சமூகத்தில் போராட அவருக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் கல்வி மட்டுமே என்பதை உணர்ந்த ஆணியும் இளங்கலை, முதுகலை படிப்புகளை அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் முடித்தார். படிப்பின் இடையே தனக்கும் தனது குழந்தைக்கும் ஏற்படும் செலவை கவனிக்கும் பாட்டிக்கு உதவும் விதமாக வர்கலாவில் சிறு சிறு பணிகளையும் செய்ய தொடங்கினார். லெமன் ஜூஸ் விற்பது, ஐஸ்கிரீம் விற்பது, மசாலா பொருட்களை விற்பது, சலவை சோப்புகளை விற்கும் ஏஜென்ட் என வர்கலாவின் சந்து பொந்துகளிலெல்லாம் சுற்றி சுற்றி கிடைத்த வேலைகளையெல்லாம் செய்து அதன் மூலம் சில வருமானங்களையும் ஈட்டி வந்துள்ளார். இந்த சமயத்தில்தான் படிப்பை முடிக்கவும் உறவினர் ஒருவர் போலீஸ் வேலை பற்றி கூற ஆணியும் அதற்கு விண்ணப்பித்துள்ளார். சில வருடங்களுக்கு முன்பு நடுத்தருவில் நிற்கதியாக நின்றபோது யாராவது தன்னை காப்பாற்ற மாட்டார்களா என ஏங்கியிருந்த ஆணி தற்போது 2016 தன்னுடைய நம்பிக்கையின் பலனால் வைராக்கியத்தின் விளைவால் மற்றவர்களை காக்கும் போலீஸ் அதிகாரியாக ஆனார். போலீஸ் கான்ஸ்டபிளாக முதல் முதலாக காவல் பணியில் அடியெடுத்தும் வைத்தார். கான்ஸ்டபிள் பணியில் இருந்து கொண்டே சப் இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வுக்கான தேர்விலும் விண்ணப்பித்தார். 3 ஆண்டுகள் கடின உழைப்பின் பலனாக அதிலும் வெற்றி பெற்றார். 2019 சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கான பயிற்சியை தொடங்கிய ஆணி தற்போது பயிற்சி முடிக்கப்பட்டு எந்த வர்கலா தெருக்களில் தான் ஐஸ்கிரீம், ஜூஸ் விற்றோரோ அதே பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் தற்போது சப் இன்ஸ்பெக்டராக பதவியேற்றும் உள்ளார். சில நாட்கள் முன்பு பொறுப்பை ஏற்றுக் கொண்டுள்ளார் ஆணி. ஆணி வெற்றி பெற அவரிடம் உள்ள தன்னம்பிக்கையே காரணம் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு தன்னால் இது முடியாது என்று யாரும் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளவும் வேண்டாம். உங்களால் முடியாதது எதுவுமல்ல என்ற நம்பிக்கையுடன் இந்த உலகை எதிர்த்து போராடுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆணியை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு என்னோடய பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சீஃபர்ஸ் ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நம்ம சேனலில் படக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடனே பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.